ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் மொபாப் அகாடமி. கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்களா? டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ் போன்ற எக்ஸாம்ஸ்க்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களா? ஸோ அப்போது உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. ஆமாங்க, உங்களுக்குள்ளே பல பேருக்குள்ளே வந்து ஒரு கேள்வி வந்துட்ருக்கோம். நான் வந்து என்னால் யூபிஎஸ் கிளியர் பண்ண முடியுமா? நான் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் கிளியர் பண்ண முடியுமா? எனக்கு ஏஜ் பார் ஆகிடுச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல, ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்ற பல விஷயங்கள் இருக்குது. நான் டைப் ரைட்டிங் ஷார்ட்ஹேண்ட் முடிச்சிருக்கேன், எனக்கு எந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அவைலபிளாக இருக்கும் அப்படின்ற பல கேள்விகள் உங்களுக்குள்ளே எழுந்துட்டுருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் பதிலளிக்க வராங்க தான் நம்மளோட சீஃப் கெஸ்ட்ஸ் சார் இறையன்பு சார் ஐஐஎஸ் அண்ட் ரவி ஐபிஎஸ் சார். ஸோ இவங்களாம் வந்து இந்த வெபினாரில் கலந்துக்கிறாங்க. ஆமாங்க, இந்த வெபினார் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 1st மற்றும் 2nd, அதாவது சாட்டர்டே சண்டே சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வரவங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் இருங்க. ஆகஸ்ட் 1 மற்றும் 2 டைமிங் பார்த்தீங்கன்னா மாலை 5 முதல் 6 மணி வரை, 1 hour தாங்க இந்த வெபினார். ஸோ மிஸ் பண்ணாமல் நம்ம சேனல் நம்ம யூடியூப் சேனல் மொபாப் அகாடமியில் வந்து லைவ் வரப்போகுது இந்த செஷன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த இதுக்கான சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நாங்கள் போட முடியும் எங்களால், ஓகேங்களா? ஸோ இந்த லைவ் செஷனை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைவ் செஷனுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கிற ஒரு லைவ் செஷன். ஸோ இதை மறக்காமல் கலந்துக்கோங்க அண்ட் அந்த 1 hour வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் லைவ் வரப்போகுது, ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, மொபாப் அகாடமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, முழு ஊரடங்கை பின்பற்றுங்க அண்ட் அரசு சொல்கிற விதிகளை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். கொரோனாவை வெல்லுவோம், பத்திரமாக இருப்போம், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் ஷார்ட் அண்ட் ரிசல்ட்ஸ் தேதி எப்போது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ்லன்னு கேட்டிருந்தீங்க. அதுவும் நேற்று ஒரு வீடியோ பதிவு நம்ம சேனலில் மொபாப் அகாடமியில் போட்டிருந்தோம். அந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஎன்டிசிஏ அதோட தலைவர், அதாவது இந்த டைப்ரைட்டிங் அசோசியேஷன் தலைவர் மற்றும் அந்த அசோசியேஷன் சார்பாக வந்து ஒரு கடிதத்தை வந்து நம்மளோட மாண்புமிகு முதல்வருக்கு வந்து எழுதியிருந்தாங்க. அதான் நான் நேற்று நம்ம வீடியோவில் சிஎம்முக்கு வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் எழுதியிருந்தாங்க. அந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கஷ்டங்கள், என்னென்ன 1.5 லட்சம் மாணவர்கள் என்னென்ன கஷ்டங்கள் படுறாங்க அண்ட் இதெல்லாமே எடுத்து போட்டிருப்பாங்க. அதோட விளைவாக பார்த்தீங்கன்னா நிறைய பத்திரிகை சேனல்களில் வந்து நிறைய விளைவுகள் வந்திருக்கு. அதுவும் அரசுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி ஒரு விளைவுகள் எல்லா பத்திரிகையும் பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டிருக்காங்க. இதை பற்றி வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா 1.5 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதில். ஸோ அதனால் இதை எடுத்து போட்டிருக்காங்க. இதில் வந்து நிறைய பத்திரிகைகளில் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அண்ட் தேதி எப்போ வரும்ன்ற மாதிரியும் சில அரசல் பஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அதை வச்சு டேட்டு பார்த்திங்கன்னா கெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் அதையும் சொல்லிடுறேன் அண்ட் ஸோ அதை தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் உங்களுக்கு நடுவில் நான் டேட் கன்ஃபார்ம்னு சொல்லுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மொபாப் அகாடமி நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் இப்போ சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் நாங்கள் போடுற அப்டேட்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த 22nd பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் சார்பாக டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் அசோசியேஷன் சார்பாக வந்து ஒரு கடிதம் வந்து போயிருக்கு. அந்த கடிதம் போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 2 நாட்களில் பயங்கர ஒரு பெரிய இம்பேக்டை கொண்டு வந்திருக்கு. இம்பேக்ட்னா எப்படி சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரொலிகளை நிறைய கொண்டு வந்திருக்கு. நிறைய பத்திரிகைகள் இருக்கிற எல்லா பத்திரிகைகளையும் இதை பற்றி தான் பேச வந்திருக்காங்க அண்ட் பேசியிருக்காங்க அண்ட் அரசுக்கு இது ஒரு ப்ரெஷர் தருகிற விஷயமா இருக்குது. அந்த பத்திரிகைகள் ஃபுல்லாகவே பார்க்கலாம். நான் சொல்கிறேன் வாங்க, ஒரு பத்திரிக்கை நான் காட்டுறேன் உங்களுக்கு அண்ட் படித்தவங்க காட்டுறேன் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் வாங்க. இதில் நிறைய பத்திரிகைகள் இருக்காங்க. தினமணி, தினமலர், தினத்தந்தி, தி இந்து, தமிழ், இதுமாரி பல நியூஸ் பேப்பர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய நியூஸ் வெளியாகிருக்கு, அதாவது செய்திகள்லாம் வெளியாகிருக்கு. ஃபஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பிப்ரவரி மாதம் நடந்த தச்சு தேர்வு முடிவுகளை வெளியிட வேண்டும், தச்சு கணினி பள்ளிகள் சங்கம் வலியுறுத்தல். அதான் நான் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த தலைவர் வந்து அந்த அசோசியேஷன் தலைவர் வந்து வலியுறுத்தி கோர்ட்டில் கேஸும் போட்டு இருந்தார், ஒரு மனு தாக்கல் செஞ்சுருந்தார். அதுக்கு நீதிபதிகள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 வாரம் கெடு கொடுத்துருந்தாங்க. அந்த 3 வாரம்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1st முடியுது. ஜூலை போன வாரத்தில் நடந்தது 2 வாரம், இன்னும் 1 வாரம் இருக்கிறது அண்ட் ஆகஸ்ட்டில் 1 வாரம் போயிடும். அப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நிறைய பேர் வந்து நிறைய இது சொல்லிகிட்டு இருக்காங்க, பிள்ளைகளை கலப்பிட்டுருக்காங்க, இந்த ஜூலை 30 ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் சில பேர் வந்து கமெண்டில் கேட்டிருக்கீங்க இன்ட்ரா டோட் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிசல்ட் வந்து ஜூலை போட்டிருக்காங்க, அதெல்லாம் உண்மையா இல்லை அது கவர்மெண்ட் வெப்சைட் தானா அப்படின்னு. அந்த இன்ட்ரா டோட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் விமர்சிக்க விரும்பல, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ப்ரைவேட் வெப்சைட்ஸ்.
நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய வெப்சைட்ஸ் வந்து சில விஷயம் சில வெப்சைட்ஸ் மட்டும்தான் இருக்குது. நான் அது ஐ பட்டனில் கொடுக்குறேன். என்னென்ன வெப்சைட்ஸ்னால் அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு ஐ பட்டனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. என்னென்ன எந்த வெப்சைட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டோம், நான் ஒரு வீடியோ இதுக்கு அடுத்த பதிவில் நான் போடுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கும் தரேன், பாருங்கள். ஸோ ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நம்பி ஏமாறி ஏமாறியதீங்க. அவங்களாம் சும்மா வந்து ஓகே உங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்காங்க. அவங்களோட வெப்சைட்ஸ்க்கு வந்து விசிட் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு வலை இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓப்பனாக சொல்லணும் அப்படிதாங்க, ஓகேங்க. ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் எதுவுமே கண்டுக்காதீங்க. நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா கரெக்டான அப்டேட்ஸ் கொடுக்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் வெப்சைட்ஸும் நான் சொல்லியிருக்கேன், அந்த அந்த வீடியோவும் நான் போடுறேன், அடுத்து தான் போடுவேன். ஸோ அதுலேயும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதுதான் தரமான வலைத்தளங்கள் அண்ட் யூடியூப் சேனல்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ வாங்க, இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதில் சங்கத்தலைவர் வந்து நம்ம போட்டிருக்காரு, அதை பற்றி தான் இதில் சொல்லியிருக்காங்க. இந்த முழு கிளிப்பிங்லேயும் அதான் போட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு தச்சு சங்க பள்ளிகள் சங்க சார்பில் தலைவர் செந்தில் அவர் தான் வந்து மனு ஒன்று போட்டிருந்தார். அது இல்லாமல் முதலமைச்சருக்கும் ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்காரு. ஸோ இது ஒரு ப்ரெஷர் கன்ஃபார்மாக க்ரியேட் பண்ணும் நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா 1.5 லட்சம் பேரோட இது ஒரு வாழ்க்கைங்க, சும்மா கிடையாது. ஸோ அதனால வந்து இது பெரிய இம்பாக்ட் ஆயிருக்கு. அந்த நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்ஸ்லாம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த பிப்ரவரி நடந்த தொழில்நுட்ப தேர்வு பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ ஆனால் வந்து விடைத்தேர்வுலாம் ஒரு மாதம் முன்னாடியே கரெக்ஷன் பண்ணி முடிச்சாச்சு. சுமார் 1.5 லட்சம் மாணவர்கள் அண்ட் 150 நாள் கடந்து மேலே வெளியே போயிட்டுருக்கு. ஸோ இது வரைக்கும் மாணவர்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் 12th ரிசல்ட்டாக வந்து வந்துடுச்சு. ஆனால் இன்னும் இதை பற்றி இந்த தமிழக அரசு எந்த ஒரு கருத்தும் வெளியிடாமல் இருக்காங்க. ஸோ இதனால் வந்து மாணவர்களோட நலன் கருதி சீக்கிரமாக வந்து TNDT வந்து ரிசல்ட்ஸ் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு பத்திரிகையில். அடுத்த பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா, தச்சு தெரிவு முடிவு வெளியிட கோரிக்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பிப்ரவரி மாதம் தச்சு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். தலைவர் வந்து ஒரு இதில் 12,000 மாணவர்கள் பங்கேற்று தேர்வு எடுத்தார்கள், மார்ச் முதல் வாரத்திலேயே முடிஞ்சிச்சு, கரெக்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா? ஸோ இன்னும் ஒரு 150 நாள் கடந்து போயிட்டுருக்கு. அதே தான் அந்த பத்திரிக்கையில் சொன்னது தான் இதுலேயும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏப்ரல்லே ரிலீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்து ஒரு அதாவது இப்போ ஜூனியர் படிச்சிருந்தவங்க சீனியருக்கு மூவ் ஆவாங்க, அடுத்தது வேலை வாய்ப்புக்கும் நல்ல ஒரு ஸ்டெப் எடுக்க யூஸ் ஆகிருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து வச்சுருக்காங்க இந்த இதில். அண்ட் அடுத்த நியூஸ் அடுத்த பத்திரிக்கையில் பார்த்தீங்கன்னா, நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. முடிவுகள் தெரியாமல் மாணவர்கள் குழப்பம், முடிவுகள் வெளியீடு அரசுக்கு வந்து வலியுறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இந்த பத்திரிகைகளும் வந்து அரசுக்கு வலியுறுத்திட்டு தான் இருக்காங்க. ஏன்னா பிப்ரவரி மாதம் நடந்ததுங்க, இன்னும் 150 நாள் கடந்து போயிட்டுருக்கு. நம்மளும் இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அதோட டேட் வந்து எக்ஸாக்டாக இன்னும் வந்து நம்மளுக்கு தெரியல. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த அரசு மனு தாக்கல் செய்ததில் வந்து இந்த நீதிமன்றம் என்ன பண்ணாங்கன்னா, அரசுக்கு ஒரு கெடு விட்டுருந்தாங்க, 3 வாரத்தில் சப்மிட் பண்ணணும் நீங்கள் வந்து உங்களோட டேட்டை வந்து கன்ஃபார்மா அப்படின்னு. ஸோ கம்பல்சரியாக பார்த்தீங்கன்னா 3 வாரத்தில் டேட் கம்பல்சரி இருந்தாங்க. 3 வாரம்னா இங்கிருந்து 3 வாரம் இருக்கலாம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்து நடந்த ஒரு விஷயம் இது. அநேகமாக பார்த்தீங்கன்னா 2 வாரம் முடிஞ்சிச்சு, இந்தா கடைசி வாரம், ஜூலை கடைசி வாரம் தாங்க. ஸோ 30க்குள்ளலாம் ரிசல்ட் வராது. ஸோ அதனால் ரொம்ப பயப்படாதீங்க. கம்பல்சரியாக ஆகஸ்ட் முதல் வாரத்துக்கு மேலே தாங்க ரிசல்ட்டு, முதல்லேருந்து ஒரு 2 வாரத்துக்குள்ளே, அதாவது சுகாதார தின வாரத்துக்குள்ளே ரிசல்ட் வந்துடும் அப்படின்ற அந்த கணிப்பு இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா 3வது வாரம் இந்த வாரத்தோட இந்த வாரத்தோட முடியுது 3வது வாரம். ஸோ ஆகஸ்ட் முதல் வாரத்தில் வந்து அரசு கம்பல்சரியாக வந்து ஒரு டேட் ரிலீஸ் பண்ணுவாங்க, என்னைக்கு அப்படின்னு நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு. அண்ட் அதை வச்சு தான் வந்து இந்த பத்திரிகைகளும் மூவ் பண்ணுவாங்க. அடுத்த பத்திரிகை பார்த்தீங்கன்னா, தச்சுத்தேர்வு முடிவுகள் எப்போது வெளியிடப்படும், மாணவர்கள் எதிர்பார்ப்பு. ஆமாங்க, கம்பல்சரியாக 1.5 லட்சம் மாணவர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நேற்று அந்த லெட்டரில் சொன்ன மாதிரி தான் அங்கே பத்திரிகையும் சொல்லியிருக்காங்க. 8 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்ட 12 வகுப்பு பொதுத்தேர்வு விடைத்தாள்கள் திருத்தப்பட்டு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. எனவே தமிழக அரசின் தொழில்நுட்ப தேர்வு வாரியம் தச்சு சுருக்கு மற்றும் கணக்கியல் தேர்வுக்கான முடிவுகளை விரைந்து வெளியிட வேண்டுகோள் இருப்போம் என்று அதில் வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த பத்திரிகையில் சொல்லியிருக்காங்க. 4 மாதம் முடிஞ்சிச்சுங்க, 150 நாள் கடந்து போயிட்டுருக்கு, 1.5 லட்சம் மாணவர்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பல பேர் வந்து குழம்பிகிட்டு இருக்காங்க அடுத்தது என்ன பண்ணுவோம்னு. ஏன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் எக்ஸாமும் போஸ்ட்பாண்ட் ஆகிடுச்சு. ஆகஸ்ட் எக்ஸாம் இந்த வாட்டி ஆகஸ்ட் எக்ஸாம் கம்பல்சரியாக கிடையாதுங்க. ஏன்னா 2 மாதத்தில் யாராலையும் வந்து இது பண்ண முடியாது. இது சப்போஸ் இது ரிலீஸ் பண்ணாங்கன்னா அடுத்தது வந்து 30ஆம் தேதிக்கு மேலே ஊரடங்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான், மேபி இது அக்டோபர் நவம்பர் ஆர் டிசம்பரில் வந்து அடுத்த எக்ஸாம்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு ஓடிட்டுருக்கு. எக்ஸாக்டாக தெரியல. தெரிஞ்சால் நம்ம சேனலில் ஒரு கம்பல்சரி ஒரு பதிவு அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடுத்த பத்திரிகையில் வந்து தச்சு தேர்வு முடிவுகள் எப்போது வெளியிடப்படும், மாணவர்கள் எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு, இது நாகர்கோவிலில் வந்த ஒரு பத்திரிகை. இதுலேயும் அதே தான் போட்டிருக்காங்க. நிறைய பத்திரிகைகள் விளைவுகள் வந்திருக்கு.
இந்த விளைவுகள் வந்து அரசுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்காக வந்து ரொம்ப பயப்படாதீங்க. கம்பல்சரி பார்த்தீங்கன்னா வந்து ஜூலைக்குள்ளே வரைய வராதுங்க, இன்னும் ஒரு வாரத்தில் வராது. ஏன்னா இன்னும் ஒரு வாரம் அரசு முடிவு எடுக்கும். லெட்டர் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் போயிருக்கு. அண்ட் இன்னும் ஒரு வாரம் எடுப்பாங்க அரசு முடிவு எடுக்கிறதுக்கு. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா முதல் வாரத்தில் தான் வந்து முடிவுகளை எடுத்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுவும் ஆன்லைன்லேயே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதையும் நம்ம சேனல்லையும் நீங்கள் பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம், ரிசல்ட் வரப்போகுது. நான் எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அது இல்லாமல் நான் இப்போ புதுசாகவும் எப்படி செக் பண்ணுறேன், இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எப்படி செக் பண்ணுறதுன்னு நான் வீடியோ போடுறேன். இது தந்தி பேப்பரில், ஈரோட்டில் வந்து தந்தி பேப்பரில் வந்து இதுங்க ஒரு பத்திரிகையோட கிளிப் தான் இது. அண்ட் தமிழ்நாட்டு தச்சு பள்ளிகள் சங்கம் சார்பில் மாநில தலைவர் எல் செந்தில் வந்து வெளியிட்ட உள்ள அறிக்கையில் குறிப்பதாகும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகைகள் எழுதிட்டுருக்காங்க. ஏன்னா 1.5 லட்சம் பேர் இருக்காங்க. ஸோ இது ரொம்ப பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். கம்பல்சரியாக பார்த்தீங்கன்னா கவலையப்படாதீங்க, ஆகஸ்ட் 2வது வாரத்துக்குள்ளே ரிசல்ட்ஸ் வர வாய்ப்புகள் உண்டு நிறைய. அதாவது ஆகஸ்ட் 15வது தேதிக்குள்ளே ரிசல்ட்ஸ் வந்துடுங்க. ஸோ பயப்படாமல் எல்லோரும் இருங்க, அண்டு கொரோனாவில் சேஃபாக இருங்க. இதுக்கெல்லாம் ரொம்ப பயந்துட்டு இருக்காதிங்க, ஏன்னா அடுத்த எக்ஸாம் கன்ஃபார்மாக தள்ளி போயிடுச்சு, ஆகஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ எதை பற்றியும் யோசிக்காமல் நீங்கள் வீட்லேயே வந்து டைப் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது எப்படின்னு தெரில அப்படின்னா நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ கம்பல்சரியாக நான் வீடியோ கம்பல்சரியாக போடுவேன் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு. உங்கள்கிட்ட கம்பல்சரியாக ஒரு லேப்டாப் இல்லாமல் யாரும் இருக்க மாட்டீங்க. இருந்தால் நீங்கள் வந்து இங்கிலீஷாக இருந்தால் இங்கிலீஷ், தமிழாக இருந்தால் தமிழ், ஒரு நியூஸ் பேப்பர் பத்திரிக்கை எடுத்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒரு ஏபிசிடி இங்கிலீஷ்னா, தமிழ்னா அக்காக்கி காங்காச்சா, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதே நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் எப்படி பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், டச் விடாமல் நீங்கள் அடுத்து ஜூனியர்லேருந்து சீனியர் போகிறதுக்கும் யூஸ் ஆகும். ஜூனியராக இருக்கவங்க இது ஜஸ்ட் சும்மா ப்ராக்டிஸ் பண்ணலாம், கிளாஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பீடு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி கவலைப்படாதீங்க. ஆகஸ்ட் 15வது தேதிக்குள்ளே ரிசல்ட்ஸ் வர வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் அது ரிசல்ட்ஸ் வரப்போகுது அப்படின்னா ஒரு நாளுக்கு முன்னாடி நாங்கள் அப்லோட் பண்ணிவிடுவோம். ஸோ பயப்படாமல் இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு தேவையான அந்த கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கம்பல்சரியாக கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் நாங்கள் தான் முபாப் அகாடமி. எங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் www.mubabnews.com நீங்கள் வந்து அதில் தான் ரிசல்ட்ஸ் வரும், நம்மளோட டைப்ரைட்டிங் ரிசல்ட்ஸ் எல்லாமே அதில் தான் போடுவோம். ஸோ அந்த வெப்சைட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஸ்டே டியூன், டாட்டா, பை பாய்ங்க.